ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரொட்டீன் வ்ளாக தான் அதாவது ஸ்மிருதி குட்டி கால ஸ்கூலில் விட்டுலேருந்து ஈவினிங் நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஃபிஃப்த் மந்த்திலேருந்து இப்போ வரைக்கும் பாப்பாவை தனியாக நானும் அவரோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தராவது இந்த டைலாக்கை சொல்லியிருப்பாங்க ஒரு குழந்தைய வளர்க்கவே இவ்வளோ கஷ்டப்படுற நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் ரெண்டு மூணு குழந்தைய அசால்ட்டாக வளர்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது செம்ம போங்குங்க ஒன்று அவங்க இன்லாஸ் கூட தங்கியிருப்பாங்க இல்லைனா பேரண்ட்ஸ் கூட தங்கியிருப்பாங்க இல்லைனா யாராவது சொந்தக்காரனாவது பக்கத்தில் இருப்பான் பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது அவங்க அவங்க வந்து தனித்தனியாக தான் வந்து குழந்தைய வளர்க்கணும் ஸோ இந்த காலத்து குழந்தைங்களை வந்து வளர்க்குறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்மிருதி குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டுந்தான் குளித்த உடனே ட்ரெஸ் போட்ட உடனே நாங்கள் பேகை மாட்டிடணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பேகை மாட்டிகிட்டே தான் வந்து சாப்பிட்றது அண்ட் டிஃபனுக்கு வந்து வெள்ளம் தோசை பண்ணியிருந்தேன் அதே வெள்ளம் தோசை குட்டி குட்டியாக ஊற்றி ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன் நான் பாட்டு நார்மலாக தோசை ஊற்றி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு பாப்பாக்கு குட்டி குட்டியாக புட்டு போட்டால் தான் சாப்பிடுவா இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி திரும்ப ஓப்பன் பண்ணி திரும்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டு வச்சிருந்தேன் அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு போனோம்னா ஜாலியாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து அதிகமாக இருக்கிறதால வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னாலே குஷியாக தான் இருக்குது அண்ட் அவளுக்கு ரெண்டு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கலர் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வரணும் நமக்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப கலர் ட்ரெஸ்னால் எப்போ போட்டுட்டு வரும் பர்த்டே கொண்டு ஒரு நாள் மட்டும்தான் பட் அன்றைக்கே வந்து நமக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் பட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கலர் ட்ரெஸ் போட்டு போக சொல்கிறாங்க அண்ட் எனக்கு வந்து குழந்தை வளர்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை சாப்பிட வைக்கிறதுலேருந்து இருந்து பாப்பா குளிப்பாட்டுறது டைப்பர் மாத்திரம் எல்லாத்துலயுமே வந்து எனக்கு என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து இருந்துச்சு ஸோ அவர் ஈக்குவலா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் தேங்க்ஃபுல்லி வந்து அப்போ கோவிட் டைம்ன்றதால வந்து அவருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ அதனால எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருந்தார் அண்ட் ஃபு ஃபைவ் மந்த் வரைக்கும் வந்து அம்மா அப்பா வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்தாச்சு ஸோ குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே அவர் தான் அவர் தான் அவரும் என் கூட ஹெல்ப் பண்ணுவார் அண்ட் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் பிசியில் ஒர்க் பண்ணுவேன் அவர் வந்து லேப்டாப்பில் ஸோ பெட்டை போட்டுக்கிட்டு அவர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டே குழந்தைய வந்து ஊஞ்சலில் வந்து அப்படியே ஆட்டிக்கிட்டே அவர் ஒர்க் பண்ணுவார் ஒரு கையில் ஆட்டிக்கிட்டு ஒரு கையில் ஒர்க் பண்ணுவார் ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ட் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அப்பா அம்மா அத்தை அம்மா கூட இல்லைனாலுமே வந்து அவங்க டெய்லி ஒரு வீடியோ கால் போட்டுடுவாங்க அண்ட் குழந்தைக்கு என்ன சாப்பிட கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் மூணு காலாச்சும் வரும் எனக்கு என்ன கொடுத்த என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னா இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்று அவங்க கிளம்பி வந்துடுவாங்க இல்லைனா வந்து எங்களை அங்கே வர வச்சுருவாங்க ஸோ வந்து அவங்களோட மாரல் சப்போர்ட் வந்து எங்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் வந்து நம்மளோட டைம் தான் நம்ம என்னன்னா பண்ணலாம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எந்த தங்கச்சிக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வந்து நான் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் கன்சிஸ்டண்டாக உட்காந்து ஒர்க் தான் பண்ணி ஆகணும் ஸோ வேறு எதுக்குமே வந்து அடிக்கடி எழுந்துக்க முடியாது பாப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் வந்து இதோடு எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு கண்டினியூவாக உட்காந்து என்னோடய வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி நாங்கள் பாப்பாக்காக வந்து காஸ்ட்லியாக வந்து ஏதாச்சும் பொம்மை வாங்குறது இல்லை அவளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவே எதுவும் பெரிய விஷயங்கள்லாம் எதையுமே நாங்கள் பண்ணதே கிடையாது அவள் விளையாடோம்னா கூட வந்து ரொம்ப ரேராக தான் வந்து டாய்ஸ் வாங்குவோம் அத்து மாமாவுமே வந்து அதான் இன்சிஸ் பண்ணுவாங்க நிறைய பொருள் வாங்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று கிச்சன் ஐட்டம்ஸ் இல்லைனா ஏதாவது ஒன்று இல்லைனா வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா ஸோ அதனால் டப்பாலாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டோம்னா வந்து அவள் ஒன்றொன்னா போட்டு போட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பா ஸோ அப்படி தான் வந்து அவளை நான் என்டர்டெயின்மென்ட் பண்ணி பண்ண வச்சுட்டு இருப்பேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சாப்பிட்ற விஷயம் எல்லா அம்மாவுக்கும் வந்து ஒரு பெரிய கஷ்டம் அதுதான் எனக்குமே அதுதான் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது குழந்தைங்க சாப்பிடலன்னா வந்து அதுங்களுக்கு மூணே மூணு பாயிண்ட்டு தான் ஒன்று சாப்பாடோட டேஸ்ட் நல்லா இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு வந்து வயிறு சரியில்லாமல் இருக்கலாம் மூணாவது அவங்களுக்கு வந்து ஒன்று காஃபி இல்லைன்னா ஃபீவர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கலாம் வேறு எதுவுமே ரீசன் கிடையாது ஸோ அந்த டைமில் வந்து குழந்தை ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்லையா ஃபுட்டை மாற்றி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை கொடுத்து பாருங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாதுல்ல அதனால செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா வந்து சைலண்ட்டாக விட்டுடுங்க அந்த டைமில் வந்து பாலை கொடுத்து ரீஃபில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிடாதீங்க ஸோ அதாவே பழக்கமாடும் அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸும் கொடுத்துட்றாதிங்க ஏன்னா இது எல்லாமே வந்து நான் ஒன்று ஒன்றா பட்டு திருந்தி நான் பண்ண விஷயங்கள் தான் இது சோ அவங்க சாப்பிடலன்னா அமைதியாக விட்டுடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை கால டிஃபன் சரியா சாப்பிட்லனா ஒண்ணுமே சாப்பிட்லனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாக விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு நீங்க வச்சீங்கன்னா கூட அவங்க சாப்பிட்டுடுவாங்க அந்த மீன் வயல் கேப்ல வர எதுவுமே வந்து அவங்க கண்ணில் காட்டாம இருங்க அதுவே போதும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து குழந்தைங்க அடம் பிடிக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஒன்று அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா அதை உடனே செஞ்சு கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அதை செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதில் நான் வந்து செகண்ட் கேட்டகரி அவள் அழறால் அழட்டோன்னு விட்டுடுவாங்க கம்முன்னு விட்டுடுவாங்க எவ்வளோ நேரம் என்னாலும் அழ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் நான் பாட்டு வேலையை பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் அப்புறம் அவளே டயர்ட் ஆகிட்டு நார்மலாகிடுவான் அண்ட் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்த உடனே வந்து நான் வந்து பேக்கை வந்து செக் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஓரளவுக்காவது காலியாக இருக்கான்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் எனக்கு வந்து அவள் ஸ்நாக்ஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாலே எனக்கு அது போதுன்ற மாதிரி இருக்கும் அண்ட் நாங்கள் வந்து நேற்று பண்ண ஹோம் ஒர்க் வந்து குட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவலி பாப்பா பண்ணுறதை விட எனக்கு தான் வந்து இதில் ஹோம் ஒர்க் இருக்குது அவள் எப்படி கட் அண்ட் பேஸ்ட் எல்லாம் பண்ண முடியும் நான் தானே பண்ணணும் அப்போ எனக்கு தானே இந்த குட்டெல்லாம் வந்து சேரும் அண்ட் இதில் வேறு வந்து இன்றைக்கி வேறு ஒரு த்ரீ பேஜ் கிட்டே எழுதி கொடுத்துருக்காங்க ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறே எனக்கு ஒரு குஷி அந்த குட்டை பார்த்தது எனக்கு தான் குட் போட்டிருக்காங்கன்ற மாதிரி அண்ட் மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து கருவேப்பிலை சாதம் அண்ட் முட்டை வந்து இந்த ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி மிளகா பொடியில் போடுவாங்களே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் பண்ணதே கிடையாது ஸோ அதை தான் ட்ரை பண்ண பார்த்தேன் அது ஒரு மாதிரி சொதப்பெல்லாம் வந்துடுச்சு கருவேப்பிலை வந்து வீட்டில் நிறையா இருந்துச்சு அண்ட் அதை நான் இப்போலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கருவேப்பிலாம் நிறையா சாப்பிட்டா முடி நல்லா வளரும்ல ஸோ அதனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குழந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து பேரண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் வந்து ஸ்ட்ரிக்ட் பாப்பாவை அடிக்கிறது திட்டுறது அதெல்லாமே அவர் தான் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாவமாக இருக்கும் அவர் திட்டு வாங்கினா பட் இருந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் ஒரு பேரண்ட் வந்து கண்டு அவர் கண்டிக்கிறாங்கன்றிருக்கப்ப இன்னொரு பேரண்ட் வந்து குழந்தைக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணக்கூடாது சைலைண்டாக கிளம்பிடணும் ஏன்னா அப்போதான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பேரண்ட் மேலே பயம் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து அவர் ஏதாச்சும் ஊன்னு சொன்னாலே போதும் ஸ்மிருதி குட்டி அப்படியே ஃபுல்லாக அடங்கி கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பா ஸோ நானுமே இன்ட்ரப்ட் பண்ண மாட்டேன் அவர் அதட்டாரோ அவர் அதட்டணும் அப்படின்ற மாதிரி தான் விட்டு போய்கிடுவேன் ஸோ அப்போ தான் பயம் இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் ஹோம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பென்சிலை பிடிச்சி அதை இழுத்து அந்த கோடு போடுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேஜ் ஹோம் ஒர்க் முடிக்க எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அது வந்து பாப்பாவுக்கு ஆக்சுவலி இது எதுக்குன்னா இந்த ஹோம் ஒர்க்கு வீட்டில் வந்து பேரண்ட்ஸோ குழந்தைங்களுமே வந்து கொஞ்சம் நேரம் எங்கேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறது தான் இந்த குழந்தைங்களோட வேலை ஃபோனை பார்க்குறீங்களா ஃபோனை பார்க்கும் டிவி பார்க்குறீங்களா டிவி பார்க்கும் ஸோ நான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து வேணும் அவன் முன்னாடி டைரி எழுதுறேன்னு உட்காருவேங்க கரெக்டாக ஒரு டைரியோட எதையாவது ஒன்று எத்திட்டு வருவா நானும் எழுதுறேன் இல்லை நான் ஏதாச்சும் படிக்க போகிறேன்னா நானும் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவா மொபைல் பார்க்குறோம்னா அவளும் கூட உட்காந்து மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிடுவா ஸோ அதுதான் விஷயம் குழந்தைங்க அப்படியே நம்மளோட மிரர் நம்மளோட ஜெராக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ண மோ அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு முன்னாடி மட்டும் பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம யூஸ் பண்ற அண்ட் பாப்பா வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறாள்னா நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணுவேன் லைக் வந்து இப்போது அவள் யாராச்சும் ஒரு குழந்தைய வந்து தெரியாமல் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயம் வந்து நான் போயிட்டு இவளை அடிக்கிறதோ திட்டுறதோ திட்டிகிட்டு ஏன் அவளை அடிச்சு அவள்கிட்ட போய் சாரி சொல்லு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா அவள் பாவோம்ல அவள் உன் ஃப்ரெண்டு தானே அவள் அப்புறம் உங்க கூட பேச மாட்டாள அவள் கூட போ அவளுக்கு ஹகு குடு இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம குழந்தைங்க பண்ணுற தப்பை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அவங்கள அடிக்கிறோம் திட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பிரெயினில் நல்லா ஸ்டோர் ஆகிடும் இதை திரு திரும்ப ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க சைலண்ட்டாக விட்டுடுங்க அது வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அவங்க எதாச்சும் தப்பு பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்க அவங்கள அங்கே போய் திருத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு எதுவுமே விளங்காது ஸோ அதனால வந்து இந்த ட்ரிக் வந்து நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுவாள் தப்பு பண்றாள்னா உடனே வந்து அவளை டைவர்ட் பண்ணுறது தான் இப்போ கடைக்கு போறேன் நான் மட்டும் தனியாக போறேன் அப்படின்னா வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போறப்ப அவள் ஏதாச்சும் ஒன்று கேப்பா அப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ நான் டக்குன்னு டைவெர்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வருவேன் ஸோ இப்படி தான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன் ஏன் ஸோ சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு அடுத்த பேஜுக்கு போய்ட்டு அனைவமா இதுக்கெல்லாம் எக்ஸலண்ட் போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து அளவுக்கு டிவி மொபைல் பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு அரை கண்டாக மாறுவாங்க அது உண்மை தான் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் மொபைல் கொடுப்பேன் வெளியில் போகிறோம் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா என்னால் அந்த டைமில் வந்து எதுவும் பண்ண முடியாது மொபைல் கொடுத்து கடகடன்னு சாப்பாடு வச்சுருவேன் அவ்வளோதான் பட் முடிஞ்ச வரைக்கும் மொபைல் டிவி வந்து ரொம்ப அவங்க கிட்ட கொடுக்காதீங்க ஏன்னா அது அவங்களோட மைண்டு வந்து அந்த மாதிரி மாற்றிடுது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் சரி குழந்தை தனியாக கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அவள் வந்து என்னென்னா நான் அவளோட நோட்டை வாங்கி ஏதோ எழுதிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சண்டை வர அதுக்கு வர கூச்சுட்டு வர போய்ட்டு இப்போலாம் ஹோம்ஒர்க் பண்ணாலே முடிக்கிறப்ப வந்து கோவத்தோட தான் போயிட்டுருக்கா இப்படி தான் போயிட்டுருக்கு அண்ட் பாப்பாவோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணுவாங்க குழந்தை ஏன் ஒல்லியாக இருக்குது ஏன் குண்டாக இருக்குது ஏன் கருப்பாக இருக்குது ஏன் வெள்ளையாக இருக்குது ஏன் குழந்தைக்கு மு முடியில்லை ஸோ இதெல்லாமே பண்ணுவாங்க தான் இதெல்லாமே நார்மல் தான் உங்கள் குழந்தை ஹெல்த்தியாக இருந்தால் மட்டுமே போதும் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம காதில் வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாலே போதும் பெரியவங்க சொல்கிறத எடுத்துக்கலாம் பட் இருந்தாலுமே வந்து அதை யோசிச்சு தான் எடுக்கணும் பட் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு சைடுமே வந்து யாரும் கஷாயத்தை ஊற்றுன்றலாம் சொல்லவே மாட்டாங்க எங்கள் வீட்லேயுமே வந்து டாக்டர்கிட்ட கேளுமா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ தான் சொல்லுவாங்க ஸோ ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ரெஷரும் கிடையாது பட் இருந்தாலுமே வந்து இந்த யாராச்சும் வெளியிலேருந்து பார்க்குறாங்கல்ல அவங்க வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல குழந்தைய வந்து ஏன் இப்படி இருக்கா ஏன் அவன் அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் காதலே போட்டுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைய பற்றி ஸோ உங்கள் குழந்தைய நம்பினாலே போதும் அவங்க சூப்பராகவே வளர்ந்துருவாங்க ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த டாஸ்க்கு ரெடி அப்படின்ற மாதிரி டைரியை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ என்னை வரைஞ்சி தர சொன்னால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வரைஞ்சி இது என்னன்னு கேட்டால் அது அவள் பனானான்னு சொல்கிறான் இதை பார்த்தா பனானா மாதிரி தெரியுதான்னு மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் நான் ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் நானும் ஓரளவுக்கு வரைவேன் பட் இருந்தாலும் இதை பார்த்து தான் பனானான்னு சொல்லிட்டா நான் என்ன சொல்கிறது இதை நான் கஷ்டப்பட்டு ஆப்பிள் தானே வரைஞ்சிருக்கேன் அவள் கண்ணுக்கு ஏன் பனானான்னு தெரியுதுன்னு தெரில ஈவன் அவளுக்கு தெரியும் ஆப்பிள் எது பனானா எதுன்னு தெரியும் பட் இருந்தாலும் வேணும்னு என்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே பண்ணிகிட்ருப்பாள் அண்ட் வந்து நம்ம குழந்தை கூட வந்து கம்மியான டைம் ஸ்பென்ட் பண்ணால் கூட அதை குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் எதுவும் இல்லாமல் அவங்க கூட இறங்கி விளையாடுங்க இறங்கி டான்ஸ் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணுங்கள் அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிடும் அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணாலே வந்து அவங்களுக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் வந்து குழந்தைங்களை வந்து எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது அடிக்கிறது அது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகும் ஏன்னா அவங்களும் லிட்டில் ஹியூமன் பீயிங்ஸ் தானே ஸோ அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு அப்போ தானே எமோஷன்ஸ் எல்லாம் பில்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக கோவம் வரும் அடிப்பாங்க அது எல்லாமே நடக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வந்து எதுவாக இருந்தாலும் நடக்கும் கிட்டே ஸோ அதனால் பொறுமை தான் ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு பேரண்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் வந்து நான் வரைய ஆரம்பித்ததுமே வந்து ஒன்றா கேட்டு கேட்டு வந்து வரைய வரைய சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்போலாம் எப்படி பண்ணுறாங்கன்னா நான் இப்போ ரோட்டில் வண்டி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி லாரி போகுதான் லாரியை வரைய சொல்கிறான் இந்த அளவுக்கு வந்து இறங்கிட்டா எதை பார்த்தாலும் இது வரைஞ்சு கொடு அப்படின்றான் நான் ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி நானே வந்து ஏதோ ஒன்று இருக்கேன் பட் இருந்தாலும் சந்தோஷம் தான் ஏன்னா என்னோடய ட்ராயிங்க்கு ஒரு ஃபேன் இருக்காங்கல்ல இப்போ வந்து நாங்கள் டாஸ்க் நம்பர் த்ரீல இருக்கோம் அதாவது டாஸ்க் ஒன் ஹோம் ஒர்க் டாஸ்க் டூ வந்து டிராயிங் டாஸ்க் த்ரீ வந்து இப்போ ஸ்கிரிப்ளிங் ஆக்ஷனில் கிற்கிறதுனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் என்னென்னா பண்ணிக்கோன்ற மாதிரி விட்டுட்டேன் ஸோ அதனால் கரெக்டாக ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே கிறுக்க சொன்னேன் அவள் பாட்டு அதை சுற்றி சுற்றி வந்து கிரிக்கிட்டு இருந்தா அண்ட் இங்கே வந்து நாங்கள் எவ்வளோ தான் பாப்பாவை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிட்டா கூட சரி அவளுக்கு ஊருக்கு போய் தாத்தா பாட்டியை பார்த்துட்டாலாம் போதும் பயங்கர உட்டாக மாறிடுவா டபுள் எக்ஸாக மாறிடுவா அதாவது இங்கே விளையாடுறத விட அங்கே இன்னும் அதிகமாக விளையாடுவா அவங்களுக்குமே வந்து பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓரவர் குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்களோட ப்ரைன் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பிளாகில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் எடுத்துக்கிறேன் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வ்ளாக் பிடிச்சதா மறக்காமல் மறக்காம பிரீத்த பி கே வந்து சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அதோட நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் படிக்க வரை விடைபெறுகிறேன் இட்ஸ் பை ஃப்ரம் ப்ரீத்தி பை